அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராம் ஸ்பெஷல் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி சுவையான சூப்பரான நண்டு குழம்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு அதுல சட்டி வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வறுத்து அரைக்கிற பொருள்லாம் வறுத்துக்கலாங்க. சட்டி கொஞ்சம் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் பொடியா நறுக்கி வச்சிருக்கற ரெண்டு பெரிய வெங்காயம் நான் நறுக்கி வச்சிருக்கேங்க, அது சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் ஆட் பண்ணிக்கங்க. இஞ்சி ஒரு துண்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கங்க. பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கங்க. ரெண்டு பெரிய தக்காளி பொடியா அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டால் போதும். வதக்கிட்டு இந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு சட்டி அதில் வச்சுட்டு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் நண்டு குழம்பு நல்லாயிருக்கும். நண்டு ஹீட்டு, அதுக்கு நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். ரெண்டும் பொரிஞ்சதும் 5-6 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தீனி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இது கலருக்காக சேர்த்துருக்கங்க. உப்பு 1/2 ஸ்பூன், மசாலாலையும் உப்பு சேர்த்துருக்கோம், உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போயிடுச்சுங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் ஸ்மெல்லாம் வராமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம நண்டு இந்த மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். நண்டு ஆட் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. ஒரு நிமிஷம் மூடி வைங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்துக்கலாம். இப்போ நண்டு நல்லா அந்த காரம் உப்புலாம் நண்டில் இறங்கிச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்துட்டு கொஞ்சம் கலரி விடுங்க. இப்போவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணியாக குழம்பு பதத்தில் வேணும்னா 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. பெரிய பெரிய நண்டாக இருந்தால் நீங்கள் அந்த காலை லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் உப்பு காரம் இறங்கும். சின்ன நண்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போது 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம்.
இப்போ 10 நிமிஷமாக நல்லா குழம்பு கொதிச்சுட்டு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. நண்டாள் நல்லா வெந்திருக்கும். நல்ல கமகமன் சூப்பராக வாசனையாக இருக்குங்க. பாருங்கள் நண்டுலாம் நல்லா வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நண்டு குழம்பு சளி இருமலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இதில் நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளோட சுவையான சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. இருமல் சளியெலாம் இருந்தால் இந்த குழம்பை கண்டிப்பாக வச்சு கொடுங்க, வீட்டில் எல்லாருக்கும் சாப்பிட கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா